சார், நான் கொடுக்குற ரேட்டு மார்க்கெட்டில் வந்து யாராலையுமே கொடுக்க முடியாது சார். நான் சொல்கிறது வந்து இப்போ நான் கோட் பண்ணுறது வந்து வெறும் பாதி வில தாங்க சார் நான் கோட் பண்ணுறேன். நான் எல்லா பில்டர்ஸுக்குமே சேலஞ்சாகவே சொல்கிறேன், முடிஞ்ச அந்த ரேட்டுக்கு வந்து கொடுக்க பாருங்கள். நீங்கள் மற்ற லேஅவுட்டில் வந்து போய் பார்த்தீங்கன்னா வெறும் கல் மண் போர்டு மட்டும்தான் வந்து போட்டு அவங்க பிஸ்னஸ் பண்ணிட்டுருப்பாங்க. ஆனால் நம்ம லேஅவுட் வந்து பார்த்தீங்கன்னா லிட்டரலாக டெவலப்டான கம்யூனிட்டியில் வீடுகளுக்கு மத்தியில் அமைஞ்சிருக்கு. சூப்பர், ஓகே ஓகே சார். அதாங்க ஸோ பார்த்தாலும் தெரியும், நம்ம ஸ்கிரீனில் பார்த்துட்டு நினைக்கிறேன், சுற்றி பாருங்களேன் எங்கள் வீடுகள் தான் இருக்குது, அதுவும் ரெடுகள்ஸுக்கு ரொம்ப 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 பக்கத்தில் இருக்குது. ஸோ ஓகே சார், இப்போ இடம் வாங்குற மாதிரி அப்படின்னா என் கையில் எவ்வளோ இருக்கணும், இல்லை வீடு கட்டுற மாதிரின்னா என் கையில் எவ்வளோ இருக்கணும்? சார், இடம் மட்டும் வாங்குற மாதிரி இருந்தால் 1.5 லட்சம் ரூபா இருந்தால் போதும், வீடு கட்டுற மாதிரி இருந்தால் 3.5 லட்சம் ரூபா சார். கீழே பாட்டமில் இருக்கிற எல்லாருக்குமே வந்து பண்ணித்தராங்க சார். நீங்கள் ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆஃபீஸராக இருக்கணும்னு அவசியம் கிடையாது. நீங்கள் ஸ்விக்கி ஜொமேட்டோ ஓட்டுறீங்கனாலும் சரி, கொளுத்து வேலை செய்கிறீங்க, கூலி வேலை செய்கிறீங்கனாலும் சரி, பேங்க்கில் டிரான்சாக்ஷன் இருக்கணும், அவ்வளோதான், வேறு எதுவும் கிடையாது. ஸோ அப்படி பார்க்கும்பொழுது நீங்கள் எந்த தொழில் பண்ணாலும் பரவாயில்ல, உங்கள் கையில் ஒரு 3.5 லட்சம் ரூபா பணம் வந்தாலே போதும், உங்களால் இந்த அருமையான பிளாட்டில் ஒரு சூப்பரான வீடு கட்டிக்கிற முடியும். ஆக்சுவலாக நம்ம கம்பெனி சைட்லேருந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு அக்ரிமெண்ட் நாங்கள் வந்து போட்டு தரோம். ஒன்று பைபேக் கேரண்டி அக்ரிமெண்ட், இன்னொன்று ரெண்டல் அக்ரிமெண்ட். மார்க்கெட் ப்ரைஸ்லேருந்து உடச்சி 1450 நான் தரேன். இதே வந்து ஒரு 5 வருஷம் கழிச்சு நீங்கள் விற்கணுன்ற பட்சத்தில் அன்னைக்கு நானே வந்து 5000 ரூபாய்க்கு எடுத்துக்கிறேன். ஆனால் 5000 ரூபாய்க்கு மேலே என்னால் எடுக்க முடியாது, கண்டிப்பாக 5000 ரூபாய்க்கு நான் எடுத்துக்கிறேன். ஹாய் ஹலோ, நான் தான் அமீர் கான், மார்க்கெட் தமிழா யூடியூப் சேனல்லேருந்து. ஸோ கைஸ், நீங்கள் எந்த தொழில் பண்ணாலும் பரவாயில்ல, உங்கள் கையில் ஒரு 3.5 லட்சம் ரூபா பணம் இருந்தாலே போதும், உங்களால் ரெட் ஹில்ஸ் பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த சூப்பரான பிளாட்டில் ஒரு நல்ல வீடு கட்டிக்கிற முடியும். ஸோ எக்ஸாக்டாக இந்த லொக்கேஷன் எங்கே இருக்குது, இந்த லொக்கேஷன் பக்கத்தில் என்னென்ன ஸ்கூல் காலேஜ் ஹாஸ்பிட்டலாம் இருக்குது, இதை பற்றின முழுமையாக விபரம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த நீங்கள் கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி இதுவரை நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா இப்போயே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும் பார்த்தாது, பக்கத்தில் பில் பட்டனும் மறந்துக்கோங்க. அப்போ தான் இது மாதிரி நம்ம அடுத்தது எந்த ஒரு வீடியோ போட்டாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துகிட்டே இருக்கும். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, சார் வந்தார், சார் கிட்ட நம்ம எல்லாமே கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். ஓகேங்களா, இப்போ கேட்க போகிறது இல்லாமல் உங்களுக்கு டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஃபோன் பண்ணி வாட்ஸ்அப் பண்ணி கேட்டுக்கோங்க. சாரோட ஃபோன் நம்பர் வாட்ஸ்அப் நம்பர் எல்லாமே ஸ்க்ரீன்லேயும் கொடுத்துருக்கேன், டிஸ்கிரிப்ஷன் இருக்குது. ஓகே, ஹாய் சார். ஹலோ சார். ஓகே சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேங்க சார், நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நல்லா இருக்கேன். ஓகே சார், ஆக்சுவலி சாரை பற்றி எனக்கு நல்லாவே தெரியும், இதுக்கு முழு வீடியோ பண்ணியிருக்கோம். ஓகே சார், புதுசாக பார்க்குறவங்க யாருன்னு தெரியாது இல்லையா? ஓகே, சொல்லுங்க, நம்ம கம்பெனி நேம் என்ன, உங்கள் பேர் என்ன அப்படின்னு சொல்லுங்க. ஆக்சுவலாக என்னுடைய பேர் வந்து வினோத், நான் வினோ பில்டர்ஸுடைய மேனேஜிங் டைரக்டர். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து ஒரு சைட்டை வந்து நம்ம லான்ச் பண்ணுறோம். இது வந்து ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா ரெடில்ஸ் அலமாதியில் இருக்குது. ரெடில்ஸ்னாவே உங்களுக்கே தெரியும் பக்கத்தில் என்னென்ன ஹாஸ்பிட்டல் இருக்குன்ட்டு. ரெலா இன்ஸ்டியூட் இங்கே தான் இருக்குது, விக்னேஸ்வரா மெட்சிட்டி வந்து இங்கே தான் இருக்குது. அது மட்டும் இல்லாத சிட்டிலேயே ஃப்ரீ ட்ரீட்மெண்ட்டு ஒரே இடத்துல தான் வந்து தராங்க. காமராஜர் ஹாஸ்பிட்டலும் நம்ம ரெடில்ஸில் தான் வந்து அமைஞ்சிருக்கு. சூப்பர் சூப்பர், ஓகே. காலேஜை பொறுத்தவரை வெங்கடேஸ்வரா காலேஜ் பக்கத்தில் தான் இருக்குது. ஓகே, அது மெடிக்கல் காலேஜ். ஸோ இது இல்லாமல் சார், ஸ்கூல் எப்படி சார்? ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா பக்கத்தில் டான் பாஸ்கோ, எஸ்பிஓஏ, டிஏவி, வேலம்மாள், வேலம்மாள் பஞ்சட்டிலாம் வந்து ரொம்ப ஃபேமஸுங்க சார். அவங்களுடைய கோச்சிங்க்காகவே வந்து ரொம்ப ஃபேமஸான ஸ்கூலு. அது மட்டும் இல்லாத இங்கே சிட்டியில் இருக்கிற 50% இன்டர்நேஷ்னல் ஸ்கூல்ஸ் எல்லாமே வந்து இங்கே தான் லொக்கேட் ஆயிருக்கு. ஓகே ஓகே, ஸோ அந்த அளவுக்கு இந்த இடம் ரொம்ப ரொம்ப வெளிவான ஒரு இடமா இருக்குது. சரி, ஓகே சார், நம்ம லொக்கேஷனுக்கு டிரான்ஸ்போர்ட் எப்படி சார் இருக்கு? சார், ரெட்டில் சலமாதி சார், நீங்கள் எந்த டைம் நைட் டைமில் கூட உங்களால் ரீச் பண்ண முடியும், அந்த மாதிரி இருக்குது நம்மளோட சைட்டோடைய லொக்கேஷன். இதுக்கு மேலே நம்ம என்ன வந்து சொல்கிறது? ஓகே, அவ்வளோதான். ஆக்சுவலி பார்த்தாலே தெரியுது இது ஒரு ரீசேல் பிளாட் அப்படின்ற போது முன்னாடி எல்லா பொருளும் வாங்கி வச்சுருப்பாங்க. இந்த நீங்களே சொல்லுங்கள் என்னென்ன பொருள் இதுக்கு இருக்குது. நம்ம பிளாட் பார்த்தீங்கன்னா போத் டிடிசிபி அண்ட் ரெரா அப்ரூவ்ட். அது மட்டும் இல்லாமல் டாக்குமெண்ட்ஸ் வந்து ரொம்ப கிறிஸ்டல் கிளியர் சார், ப்ராப்ளமே கிடையாது. 90% பேங்க் லோன் வந்து பண்ணிக்கலாம். என்ன ப்ரொஃபைலில் இருந்தாலும், கிளையண்ட் என்ன ப்ரொஃபைலில் இருந்தாலும் அங்கே ப்ரொஃபைலுக்கு ஏற்ற மாதிரி நம்ம பேங்கிங் லோன் அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறோம். ஸோ அதாங்க சார், இங்கே பார்த்தீங்க அப்படின்னா டிடிசிபியும் இருக்குது, ரெராவும் இருக்குது. ஓகேங்களா, ஸோ ரெண்டுமே இவங்க வாங்கி வச்சிட்டாங்க. பக்கத்தில் பார்த்தா தெரியும் சுற்றி இங்கே வீடுகள் தான் இருக்குது. ஸோ அப்படி இருக்கும்பொழுது தண்ணி வசதி எப்படி இருக்கும் அப்படின்ட்டு நான் சொல்லி உங்களுக்கு தெரிய வேண்டியதில்லை. சார், நான் சுற்றி பில்டிங்ஸ் வீடு ஊருக்குள்ளே தான் இந்த இடமே இருக்குது. சார், நான் கொடுக்குற ரேட்டு மார்க்கெட்டில் வந்து யாராலையுமே கொடுக்க முடியாது சார். நான் சொல்கிறது வந்து இப்போ நான் கோட் பண்ணுறது வந்து வெறும் பாதி விலை தாங்க சார் நான் கோட் பண்ணுறேன். மார்க்கெட்டில் இப்போ மார்க்கெட் விலை 3500 ரூபா போயிட்டுருக்கு சார். நான் கேட்குறது 1450 ரூபா சார். சூப்பர், 1650 ரூபா வந்தால் நான் எல்லா பில்டர்ஸுக்குமே சேலஞ்சாகவே சொல்கிறேன், முடிஞ்ச அந்த ரேட்டுக்கு வந்து கொடுக்க பாருங்கள். நான் வந்து பாதிக்கு பாதி இந்த ரேட்டில் இந்த இடத்துல வந்து கொடுக்க பாருங்க, முடிஞ்சா இந்த ரேட்டு எல்லா பில்டர்ஸ்க்குமே நான் சொல்கிறேங்க சார். நீங்கள் எல்லா இடத்துலையும் நீங்கள் வந்து கேட்டு பாருங்கள், 3500 ரூபா ஸ்கொயர் ஃபீட்டு போயிட்டுருக்கு. அதே அப்படியே உடச்சி 1450க்கு தரேன். ஓகே, நீங்கள் மற்ற லேஅவுட்டில் வந்து போய் பார்த்தீங்கன்னா வெறும் கல் மண் போர்டு மட்டும்தான் வந்து போட்டு அவங்க பிஸ்னஸ் பண்ணிட்டுருப்பாங்க. ஆனால் நம்ம லேஅவுட் வந்து பார்த்தீங்கன்னா லிட்டரலாக டெவலப்டான கம்யூனிட்டியில் வீடுகளுக்கு மத்தியில் அமைஞ்சிருக்கு. சூப்பர், ஓகே ஓகே சார். அதாங்க ஸோ பார்த்தாலும் தெரியும், நம்ம ஸ்கிரீனில் பார்த்துட்டு நினைக்கிறேன், சுற்றி பாருங்களேன் எங்கள் வீடுகள் தான் இருக்குது, அதுவும் ரெடுகள்ஸுக்கு ரொம்ப 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 பக்கத்தில் இருக்குது. சரி, ஓகே சார், நீங்கள் பிளாட் மட்டும் செல் பண்ணுறீங்களா இல்லை வீடும் கட்டித்தரீங்களா? வீடு கட்டுற மாதிரி சொன்னால் எவ்வளோ வரும்? நாங்கள் பிளாட் மட்டும் சேல்ஸ் பண்ணலை, வீடும் வந்து கட்டித்தரோம். மொத்தமாக இங்கே டோட்டல் ஏரியா இருக்கிறது எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 715 ஸ்கொயர் ஃபீட் இருக்குது. 8.25 லட்சம் ரூபாய்க்கு வந்து தரோம்.
இது மட்டும் இல்லாத இதில் வீடு கட்டி கஸ்டமைஸ் பண்ணி உங்களுக்கு வேணுன்ற உங்களுக்கு ஏற்ற மாதிரி உங்களுடைய டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி கஸ்டமைஸ் பண்ணி 17 லட்சம் ரூபாயில் நாங்களே கட்டி கொடுத்துருவோம். சூப்பர் சூப்பர். ஓகே சார், ஓகே சார், இப்போ இடம் வாங்குற மாதிரி அப்படின்னா என் கையில் எவ்வளோ இருக்கணும், இல்லை வீடு கட்டுற மாதிரின்னா என் கையில் எவ்வளோ இருக்கணும் சார்? இடம் மட்டும் வாங்குற மாதிரி இருந்தால் 1.5 லட்சம் ரூபா இருந்தால் போதும், வீடு கட்டுற மாதிரி இருந்தால் 3.5 லட்சம் ரூபா சார். என்ன சார் சொல்கிறீங்க? ஆமாங்க சார். ஸோ அதங்க உங்கள் கையில் ஒரு 3.5 லட்சம் ரூபா பணம் இருந்தாலே போதும், உங்களால் ரெட் ஹில்ஸ் பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த சூப்பரான லேஅவுட்டில் ஒரு சூப்பரான வீடு கட்டிக்கிற முடியும். ஸோ ஓகே சார், நீங்கள் யார் யாருக்கெல்லாம் லோன் பண்ணி தருவீங்க சார்? லோன் ப்ரொஃபைலை பொறுத்துங்க சார், டாப் ப்ரொஃபைல்லேருந்து கீழே பாட்டமில் இருக்கிற எல்லாருக்குமே வந்து பண்ணித்தராங்க சார். நீங்கள் ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆஃபீஸராக இருக்கணும்னு அவசியம் கிடையாது. நீங்கள் ஸ்விக்கி ஜொமேட்டோ ஓட்டுறீங்கனாலும் சரி, கொளுத்து வேலை செய்கிறீங்க, கூலி வேலை செய்கிறீங்கனாலும் சரி, பேங்க்கில் டிரான்சாக்ஷன் இருக்கணும், அவ்வளோதான், வேறு எதுவும் கிடையாது. ஸோ அப்படி பார்க்கும்பொழுது நீங்கள் எந்த தொழில் பண்ணாலும் பரவாயில்ல, உங்கள் கையில் ஒரு 3.5 லட்சம் ரூபா பணம் வந்தாலே போதும், உங்களால் இந்த அருமையான பிளாட்டில் ஒரு சூப்பரான வீடு கட்டிக்கிற முடியும். ஸோ ஓகே சார், நீங்கள் சைட் விசிட் சப்போர்ட் பண்ணி தரீங்களா? நீங்கள் ரெட்டில்ஸு எப்போவுமே ஆக்சஸ் இருக்குது சார். நீங்கள் ரெட்டில்ஸ் வந்துட்டீங்கன்னா நான் ரெட்டில்ஸ்லேருந்து உங்களை பிக்கப் பண்ணிப்பேன். சூப்பர். ஓகே, ஆக்சுவலி இங்கே பஸ் ரூட்டும் இருக்குது, எல்லாமே இங்கேயே நீங்கள் வரலாம். இருந்தாலும் ரெட்டில்ஸ் வந்துட்டுப்பா பிக்கப் பண்ணிக்கப்பா அப்படின்னு சொன்னிங்கன்னா கம்பெனி ஸ்டாஃபே வந்து உங்களை பிக்கப் பண்ணிப்பாங்க. சரி ஓகே சார், இப்போ எல்லா பேருமே இங்கே இடம் வாங்கி வீடு கட்டி குடியேறணும் அப்படின்னு வாங்க மாட்டாங்க, நிறைய பேர் இன்வெஸ்ட்மெண்ட் வாங்குவாங்க இல்லையா, ஸோ அவங்க திரும்ப ரீசேல் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் இவங்களுக்கு ரீசேல் சப்போர்ட் பண்ணி தரீங்களா? ஆக்சுவலாக நம்ம கம்பெனி சைட்லேருந்து பார்த்தீங்கன்னா 2 அக்ரிமெண்ட் நாங்கள் வந்து போட்டு தருவோம். ஒன்று பைபேக் கேரண்டி அக்ரிமெண்ட், இன்னொன்று ரெண்டல் அக்ரிமெண்ட். ஃபஸ்ட்டு விஷயம் வந்து பைபேக் கேரண்டினா என்னென்னா, இன்றைக்கி வந்து நான் கொடுக்குற ப்ரைஸ் 3500 மார்க்கெட் ப்ரைஸ்லேருந்து உடச்சி 1450 நான் தரேன். இதே வந்து ஒரு 5 வருஷம் கழிச்சு நீங்கள் விற்கணுன்ற பட்சத்தில் அன்றைக்கி நானே வந்து 5000 ரூபாய்க்கு எடுத்துக்கிறேன். ஆனால் 5000 ரூபாய்க்கு மேலே என்னால் எடுக்க முடியாது, கண்டிப்பாக 5000 ரூபாய்க்கு நான் எடுத்துக்கிறேன். நானே எடுத்து அதை வந்து உங்களுக்கு சேல்ஸ் பண்ணித்தரேன். இது மட்டும் கிடையாது, நீங்கள் ரெண்டல் இன்கம் ஜென்ரேட் பண்ணோம், இல்லை வந்து எங்களுக்கு வந்து ஒரு மாதம் மாதம் ஒரு வருமானம் வேணும் அப்படின்னா, ரெண்டல் அக்ரிமெண்ட் நீங்கள் வந்து லேண்டு கிரயம் பண்ண சொல்லியே நான் ரெண்டல் அக்ரிமெண்ட்டும் உங்களுக்கு போட்டு கொடுத்துருவேன். மாதம் மாதம் நீங்கள் இப்போ 1 BHK போட்டிங்கன்னா ஒரு 6000 ரூபாய், 2 BHK போட்டால் 8000 ரூபா 9000 ரூபா, குவட்டர் சைஸை பொறுத்து உங்களுக்கு அந்த வாடகையை நாங்களே வந்து மெயின்டைன் பண்ணி உங்களுக்கு கொடுத்துருவோம். ஸோ அதுங்க ஸோ நீங்கள் ஒரு சூப்பரான இடத்துல இன்வெஸ்ட் பண்ணி திரும்ப 5 வருஷத்துக்கு அப்புறம் சேல் பண்ணிச்சிங்க அப்படின்னா சாரே உங்களுக்கு வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இது மட்டும் இல்லை, எனக்கு மாதம் மாதம் ஒரு வருமானம் வேணுச்சிங்க அப்படின்னா ஸோ அதுவுமே சாரே நமக்கு அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஓகே சார், எனக்கு இருந்த எல்லா ட்ரீட்மெண்ட் கேட்டுவிட்டேன். இது இல்லாமல் உங்களுக்கு டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஃபோன் பண்ணி வாட்ஸ்அப் பண்ணி கேட்டுக்கலாம். ஓகேங்களா? ஸோ ஓகே சார், இப்போ எவ்வளோ ஃபாலோவர்ஸ் இருக்காங்க இல்லையா, நம்ம இடத்த பார்க்க வருவாங்க, ஒருவேளை வீடு கட்டுறாங்க அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் ஏதாவது பண்ணியே ஆகணும், என்ன பண்ணி தருவீங்க? சரி, சார் கேட்டார், சார் கேட்டதுக்காகவே நான் எல்லா ஃபர்னிஷிங் ஒர்க்கும், அது இல்லாமல் வந்து ஃப்ரிட்ஜு, ஏசி, டிவி, வாஷிங் மிஷின், அது மட்டும் இல்லாத ஃபர்னிச்சர், சோஃபா செட்டு, ஒரு பெட்டு, இது வந்து நான் பண்ணி கொடுத்துறேன் சார் உங்களுடைய ஃபாலோவர்ஸ்க்காக. ஸோ நம்பவே முடியல. ஸோ கண்டிப்பாக வரும்பொழுது மார்க்கெட் தமிழ் யூடியூப் சேனல் பார்த்து வந்தேன்னு சொன்னீங்க அப்படின்னா ஸோ இவ்வளோ விஷயங்களை நீங்கள் ஃப்ரீயாகவே அக்சஸ் பண்ணிக்கிற முடியும். ஓகே, வீடியோ முடிச்சிக்கலாம். கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு, இந்த வீடியோ வேறு யாருக்கு யூஸ்ஃபுல் இருக்குன்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணிடுங்க. இதே மாதிரி இன்னொரு சூப்பர் சந்திக்கும் வரை உங்களுடைய நான் உங்கள் அமீர், டாடா பை பை, சி யூ.